குடும்பத்தில் இனிய நல்வாழ்த்துக்கள். வணக்க மாதமாகிய இம்மாதத்தில் செல்வமாதாவை பற்றி கூற உங்களோடு பகிர மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உதயராஜா கெவின். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி சீமையில் இருந்து 75 கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கிந்திய கம்பெனிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள உவரி எனும் சிற்றூரில் மரியன்னை இன் சிற்றாலயம் ஒன்று அமைந்திருந்தது. இது இந்து சமய புண்ணியஸ்தலம் அதிகம் உள்ள பகுதி என்பதனால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே காணப்பட்டது. 1801 பிரிட்டிஷரால் இத்தேவ ஆலயம் கைப்பற்றப்பட்டு பிரிட்டிஷ் மகாராணியால் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இக்காலத்திலே கடலரிப்பின் பின் காரணமாக இச்சிறிய தேவாலயம் சிதைவடையத் தொடங்கியது. எனவே இதனை பராமரித்து வந்த கோவா மிஷனரிமார் உள்ளூர் வாசிகளின் உதவியுடன் கப்பல் வடிவில் தேவாலயம் அமைத்தனர். 1910 கடலில் ஒரு பேழை மிதந்து வந்துள்ளது. அக்காலத்தில் இத்தாலியில் இருந்து மிஷனரிமாரால் சில ஊர்களின் பெயர் குறிப்பிட்டு அழகிய மாதாவின் சிலை கடல் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த வகையில் அன்றிய பங்குத்தந்தை அருட்பணி சூசைநாதர் அவர்களின் சகோதரி அருட் சகோதரியாக இத்தாலி நாட்டில் பணியாற்றி வந்திருந்தார். எனவே கடலில் மிதந்து வந்த பேழையை உவரி இறைமக்களது என அதனை திறந்து பார்த்த பொழுது அதில் அழகிய செல்வமாதாவின் சொரூபமும் ஒன்றிருந்தது. ஆலயம் கடலரிப்பிற்கு உட்பட்டிருந்தமையால் சொரூபத்தினை கண்ணியர் மடத்தில் வைத்திருந்தனர். அக்காலத்தில் அம்மக்களிடையே ஒரு வழக்கம் இருந்தது. கன்னிப்பெண்கள் மடத்திற்கு சென்று ஓரிரவு தங்கி செபிக்க வேண்டும் என்பதாகும். அவ்வாறான ஓர் இரவில் தேவமாதாவின் சொரூபத்தின் சுற்றிலும் ஓர் வட்டம் தோன்றி ஒரு மணி நேரம் பிரகாசித்து அதனைத் தொடர்ந்து அன்னையின் எண்ணிலடங்காத புதுமைகள் நடந்து கொண்டு உள்ளது. தற்போது கீழே கப்பலும் மேலே விமானமும் அமைந்த வகையில் உலகம் ஒன்றின் மேல் ஆலயத்தின் மத்தியில் வைக்கப்பட்டுள்ளது. செல்வமாதா ஆலயம் நம் நாட்டில் மன்னார் யாழ் மாவட்டத்தில் காணப்படுகிறது. கரையோர மக்களின் அன்னை மீது மிகுந்த பக்தி கொண்டு அன்னையை வணங்கி வாழ்கிறார்கள். நீங்கள் ஜெபம் செய்கிறீர்களா? நீங்கள் குடும்பமாக ஜெபம் செய்கிறீர்களா? நாங்கள் எங்கள் வீட்டில் குடும்பமாக ஜெபம் செய்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் குடும்பமாக ஜெபம் செய்யுங்கள். கொரோனா இந்த உலகை விட்டு நீங்கும்படியாக செபியுங்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.